பின்னாடி ஒரு வேலையாவது நீ உருப்படியா செய்றியா போகும்போதானே சொல்லிட்டு போன பூவெல்லாம் ஒழுங்கா கட்டி வை அவங்க வந்துருவாங்க டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாதி கட்டிட்டு பாதி கட்டாமே வச்சிருக்க வர வர உனக்கு பொறுப்பே இல்ல டென்ஷன் ஏத்துற யாழ் நீ என்ன நீ அம்மா நான் கட்டிட்டு தாமா இருந்தேன் கட்டிட்டு இருந்தேன் பாதிலே ஏதோ வந்துருச்சு ஓடி போயிட்டு அப்படிதானே அப்படிலாம் எதுவும் இல்லம்மா சஞ்சய் மாமாவும் தாத்தாவும் காலையில கம்மாய்க்கு போயிருந்தாங்கல்ல ஆமா உங்களுக்கு என்ன இப்ப அதை பூமாரி அக்கா நான் சொன்னேன் பூமாரி அக்கா உடனே ஒரே அடம் பிடிச்சாங்கம்மா நான் கம்மாயை பார்த்ததில்லை எனக்கு அம்மாய்க்கு கூட்டிகிட்டு போனேன் நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட சொன்னேன் அக்கா அம்மா வரதுக்குள்ளே நான் பூவெல்லாம் கட்டி முடிக்கணும் இப்போ போக முடியாது இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு எவ்வளவோ அவங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க ரொம்ப பிடியா நான் இப்போ போயே ஆகணும் என்னை கூட்டிகிட்டு தான் போகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க என்னால் மீற முடியல என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க ஒரு வாரம் தான் இங்க இருக்க போறாங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க ஆமா தான் சரி பூ வந்து கட்டிக்கலாம் இப்ப அக்காவை கூட்டிட்டு கம்மாய்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மாய்க்கு போயிட்டேன் அப்படியா ஆமாம் நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த பூமாரி அக்கா கேட்கவே இல்லை அதனால தான் சரி கூட்டிகிட்டு போகலாம் ஆசைப்பட்றாங்களேன்னு கூட்டிகிட்டு போனோம்மா என்னை மன்னிச்சிரு நான் இப்போ போய் பூ கட்டிடுறேன் எல்லாத்தையும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கே தக்காளி வெங்காயத்தை அரிஞ்சு வை நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன் ஆ சரிம்மா நான் எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தேனோ இந்த ஊருக்கு வந்த ஒரே நாள்ல எனக்கு இவ்ளோ கஷ்டம் வருது எவ்ளோ இந்த பூமாரிக்கு வர வர என்னதான் ஆச்சுன்னே தெரியல கொஞ்சமாச்சு பெரிய நடந்துக்கிறாளா கூட கூட எதிர்த்து பேசிட்டே இருக்கா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நான் கொஞ்சம் கூட புரிஞ்சே பேச மாட்டேங்கிறா பாவ யாழினி எவ்வளவு அழுதுட்டு வந்து நிக்கிறா அவகிட்ட ஆறுதலா ஒரு ரெண்டு வார்த்தை பேசாம அவ மேலதான் தப்பு அந்த பையன் மேல தப்பில் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி யாழினி மேல இவளுக்கு என்னதான் தெரியல எவ்வளவு பாசமோ அக்கா அக்கான்னு கூப்பிடுறா அட்லீஸ்ட் இவ தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு மாதிரியாவது மனசாட்சிய போயிட்டு இருக்கு எங்க போனாலும் யார்கிட்ட வம்புக்கலாம் யார்கிட்ட பிரச்சனை பண்ணலாம் இதே வேலையாதான் சுத்திக்கிட்டு இருக்கா இவளை ஊரு கூட்டிட்டு வந்ததுக்கு பேசாம ஊர்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம் தெரியாம கூட்டிட்டு வந்து என் உயிரை நானே வாங்கிட்டு இருக்கேன் நேற்று ட்ரெயினை விட்டு கீழே இறங்கும் போதே அப்படியே போய் தொலைடி எங்கேயாவதுன்னு விட்டுட்டு வந்துருக்கணும் கூட சேர்ந்து நானே இறங்கினேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் இவளோட ஒரே இம்சையாக போயிடுச்சு வர வர ரொம்ப டார்ச்சராக இருக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம் ஆனா எல்லா விஷயத்துலையும் எப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க முடியும் கொஞ்சம் கூட பொறுப்பே வர வரமாட்டேக்குது இந்த பூ மாதிரிக்கு இவளுக்கு பொறுப்பு வர்றதுக்கு என்ன பண்றதோ தெரியல இப்பயே இப்படி நாளைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னென்ன அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல லவ் பண்ணும்போது இவகிட்ட இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு கல்யாண பண்ணால் இன்னும் என்னென்ன டார்ச்சல் அனுபவிக்க போறணும் பூமாரிய பத்தி நினைச்சாலே வர வர கடுப்பா இருக்கு எதையுமே யோசிச்சு பேசுறது இல்லை எதையுமே புரிஞ்சு பண்றதில்லை தான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது தான் பண்ணுறது சொல்லி கரெக்டுன்னு சொல்லி இடியட் அந்த யாழ் நீ அழுதுட்டு இருக்கும்போது யார் பார்த்தாலும் அவளை பார்த்தா பரிதாபப்படுவாங்க இவன் என்னடானா அவள் ஆக்ட் பண்றான்னு சொல்றான் மனசாட்சி இல்லாம முதல்ல யாழினி எதுக்கு சம்பந்தமே இல்லை ஆக்ட் பண்ணணும் அது கூட அவளுக்கு புரியாது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த யாழ்னி போனதுனால பூமாரி ரொம்ப பொசிசிவா இருக்கா அதனாலதான் அவளை எப்படியாவது ஏதாவது பண்ணி மாட்டி விடணும்னு அழையிறா இந்த பூமாரிக்கு ஏன்னா இவ்வளவு கேவலமான புத்தியோ எனக்கு தெரியல எப்பெல்லாம் நான் பூமாரி பத்தி நினைக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு செம தலை வலிக்குது கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே எதுவுமே கிடையாது மனசாட்சியும் எதுவுமே இல்லை எவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கா இந்த பூ ஒரு பொண்ணு ஒரு வழியில இருக்கா அப்படின்னா அவளுக்கு என்ன பிரச்சனைனாவது கூட இருந்து கேட்கணும் எதுவுமே கேட்காம என்னமோ ஹாய் உட்காந்து எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அந்த காஃபி கடையில் உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருக்கா அதை பார்க்கும்போது அந்த பையனை அறவிடுறத விட இவ்வளவுதான் அறவிடணும்னு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துச்சு அட்லீஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் கூட போய் நின்னு தம்பி ஏன்பா இப்படி பேசுற இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம் அது என்ன அவ்வளவு தைரியம் பூமாருக்கு பதில அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா யாழ் நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஐயோ ஒரு பொண்ணை ஒரு பையன் கலாய்க்கிறானே அப்படின்னு ஆனா இப்ப என்னடானா நல்லா ஷோ பாக்குற மாதிரி ஆயா உட்காந்து காஃபி குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கா சி எவ்வளவு கேவலமான பிரிவையா இருந்திருக்கா பூமார் இப்படி ஒரு கேரக்டரா இருப்பான் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல மாமா இங்கதான் இருக்காரா மாமா தனியா இருக்காரு இதுதான் நல்ல சுச்சுவேஷன் நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் நம்ம மாமா கிட்ட சொல்லிடணும் இதை விட்டா என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பா மாமா மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால இப்போ மட்டும் என் மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா மாமா கண்டிப்பா எனக்கு ஓகே சொல்லிடுவாரு யாருக்கு தெரியும் மாமா ஓகே சொல்லிட்டாருன்னா குலதெய்வம் கோயில்ல எனக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கலாம் அதனால இதுதான் சரியான டைம் நான் இப்பவே மாமா கிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட போறேன் இத்தனை நாள் என் மனசுல பூட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் மாமா கிட்ட சொல்ல போறேன் எனக்கு அது நினைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ ஐயோ என்னாச்சு ஒண்ணு இல்ல மாமா லைட்டா தடுக்கிட்ட அதனாலதான் இப்ப ஓகே இல்ல ஓகே மாமா ஒண்ணும் இல்ல சரி ஆழும் என்ன மாமா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு ஒண்ணும் இல்ல உள்ள கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சா அதான் வெளியே கொஞ்சம் காத்து வாங்களான்னு சொல்லி அப்படியே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் அப்படியா சரிங்க மாமா மாமா உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட என்ன வேணும் ஏதா இருந்தாலும் ஓகே தான் யாழினி சரிங்க மாமா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு நான் சமைச்சு தரவா எனக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் உங்களுக்கு வஞ்சர மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நான் வஞ்சர மீன் குழம்பு உங்களுக்காக வச்சு தரட்டா ஆ சரி ஓகே மாமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யாழினி நீ இப்ப ஆல்ரெடி தானே ஓஹோ மாமா என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு போல அதனால தான் மாமா ஒரு மாதிரி இருக்காரு போல ஆ மாமா எனக்கு ஒண்ணும் நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அதான் நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சரி மனசு போட்டு குழப்பிக்காத ஆ சரிங்க மாமா அப்புறம் மாமா சொல்லி அது வந்து என்ன அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிற என்ன சொல்லணுமோ சொல்லு அது வந்து உங்க கிட்ட என் கிட்ட அது அது உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் டேய் சஞ்சய் இங்க தான் இருக்கறியா இந்த தாத்தாக்கு நேரம் தெரியாது கரெக்ட்டான டைம்ல தான் வர பாரா என் மனசுல உள்ளதை கஷ்டப்பட்டு மாமா கிட்ட சொல்லிரலாம்னு பார்த்தா நந்தி மாதிரி கூர்க்க வந்து நிக்கறாரு இங்க தான் தாத்தா இருக்கேன் ஏன் என்னாச்சு என்னடா டீ கடையில டீ குடிக்கலாம்னு கூட்டிட்டு போயிட்டு டீயே குடிக்காம வந்துட்டோம் எனக்கு அந்த டீ வேற ரொம்ப பிடிக்கும் கலவரத்துல டீ குடிக்காம மாட்டோம் வரியா போய் குடிச்சிட்டு வருவோம் தலை வேற கிரு கிருன்னு இருக்கு வாய் ஒரு டீ அடிச்சிட்டு வருவோம் யோ கிழவா மணி பன்னெண்டாவது போகுது பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் இந்த வெயில ஜூஸ் தான் குடிப்பாங்க நீ டீ குடிக்க கூப்பிடுற எனக்கு டீ குடிக்கணும் போல தோணுது வாடா தாத்தா காண்டி மாட்டியா சரி சரி வரேன் போவோம் சரி வா போலாம் ஆ ஒரு நிமிஷம் இருங்க யாழ் நீ என்னமோ சொல்லணும் நீ சொல்லு என்ன என்ன யாழ் நீ என்ன சொல்ல போற ஒண்ணு இல்லமாமா

இந்த மான் சொன்னேன். உன்னுலை தாதா, மாமா நல்லா புருந்து மாமா. சரியால் நீ, தாதா வரியாப் போகும். மாடாப் போகும். அத்தைக் கிட்டை சொல்லிரேன். ஆன் சரிங்க மாமா.